ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் மிட்டர்ம் டெஸ்ட் வரப்போகுது, இதுக்கு எதுனா கொஞ்சம் ஒரு கோல்டன் க்வெஷ்சன்ஸ் மாதிரி கொடுங்களேன், இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மெயில் தான் நிறைய வந்திருந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய மிட்டர்ம் டெஸ்ட்டுக்கு சாப்டர் 1 சாப்டர் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நான் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 4 சாப்டர் வந்து மிட்டர்ம் டெஸ்ட்டு நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன போர்ஷன் அப்படின்றத இந்த வீடியோக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஜூலை மந்த் வரைக்கும் அப்படின்னா 4 சாப்டர் தான் இருக்க போகுது. உங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரி இன்டிமேட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த வீடியோக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த சாப்டரில் இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். கோல்டன் க்வெஷ்சன்ஸ் அந்த மாதிரி, விச் மீன் இந்த சாப்டரில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேள்விகளை கட்டாயம் நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் தான். பெரும்பாலும் இதில் இருக்கிற 5 மார்க் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் வந்து எல்லா ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். குறிப்பாக 2 மார்க் அண்ட் 3 மார்க்கும் நான் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி டூ யூ நோ நோட், இந்த 2 விஷயத்தை கம்பல்சரி எல்லாருமே படித்தே ஆகணும். அதிலிருந்து நமக்கு 1 வேர்ட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கான்செப்ஷுவல் க்வெஸ்சன் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டூ யூ நோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க அந்த டேப்லர் காலமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் படித்தே ஆகணும். அதை படிச்சுட்டு அடுத்து யூ கேன் கம் ஃபார் திஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 1. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக புக் பேக் க்வெஸ்சன் நம்பரை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம வந்து எந்த கேள்விகள் எல்லாம் படிக்கணும், பெரும்பாலும் ஒரு சில கேள்விகள் நான் இன்டீரியரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை கம்பல்சரி படிச்சுட்டு அடுத்து ஃபர்தராக இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஆனால் இது கட்டாயம் படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா 1, 2, 3, 6, 7, 10, 13, 17, 19, 20, 21, இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4, 5, 5th வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் தான். ஸோ 4, 5, 7, 11, 12, 13 and 18. காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனும் ஃபோர்த் அப்ளிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். செகண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஆனால் தேர்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் தான் அதிகமாக கேட்பாங்க. அது கெப்பாசிட்டருடைய கான்செப்ட் மாதிரி இருக்கும். ரைட், இதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்தர் க்வெஸ்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், மைக்ரோவேவ் ஓவன், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம், அதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஷீல்டிங், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்விகள் தான் இது. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 11th சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 4, 5, 6, 9, 15 ரொம்ப முக்கியம், 17, 18, 19, 20, 21 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஷார்ட் ஆன்சர்ஸ், 2 மார்க். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கன்வென்ஷனல் கரண்ட், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி, மொபிலிட்டி, ஓம்ஸ்லா, ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் கண்டக்டர், கண்டக்டரை விட செமி கண்டக்டர் ரொம்ப முக்கியமான 3 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லின் சீரீஸ் அண்ட் பேரலல், கிர்ச்சாஃப்ஸ் லா, கரண்ட்டு வோல்டேஜ் ஜங்ஷனு, லூப் ரோலு, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப முக்கியமான கேள்விகள், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது வந்து சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதில் எந்த மாதிரி சார் டீட்டெயில் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர், கம்பல்சரி நமக்கு ஃபஸ்ட் சாப்டர்லும் செகண்ட் சாப்டர்லேருந்து பப்ளிக்கில் நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். இந்த 2வது சாப்டர் ரொம்பவே சின்ன சாப்டர் அப்படின்றதுனால பெரும்பாலும் எல்லாருமே இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக படிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதையும் தாண்டி நமக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 6, 7,
8. ஸோ எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் கான்செப்ட் வைஸ். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அண்ட் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஜஸ்ட் கமெண்ட் யுவர் போர்ஷன். அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.